ஓம் நமோ வெங்கடேஷாய. திருச்சானூர் அலமேலு மாங்காபுரம் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் ஸ்பெஷல் சேவாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன்னாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். இந்த வீடியோவில் சஹஸ்ர நாமார்ச்சன சேவா, இதை அர்ச்சனா சேவான்ட்டு சொல்லுவாங்க. இந்த சேவா டிக்கெட் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து திருமலா திருப்பதி பற்றின கரண்ட் அப்டேட்ஸும் பார்க்கலாம். திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் தினமும் காலையில் 4:45 சுப்பிரபாதம் நடக்கும். சுப்பிரபாதம் சொல்லி தாயார் எழுப்புவாங்க. அதுக்கப்புறம் சுப்பிரபாதம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு உண்டான தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. சுப்பிரபாதம் சேவா டிக்கெட் ஒருத்தருக்கு 50 ரூபாய். ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், ஆஃப்லைனில் நேர்லேயும் வாங்கிக்கலாம். தினமும் கொடுப்பாங்க. கேட் நம்பர் 3 கிட்ட கவுண்டருக்கு இந்த சுப்பிரபாதம் சேவா டிக்கெட்டுக்கு காலையில் 3 மணிலேருந்தே க்யூவில் நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா 50 டிக்கெட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த சுப்பிரபாதம் சேவா முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சேவா தான் சஹஸ்ர நாமார்ச்சன சேவா. இந்த சஹஸ்ர நாமார்ச்சன சேவா இல்லைனா அர்ச்சனா சேவா டிக்கெட் ஆன்லைனில் கொடுக்கறது கிடையாது, ஆஃப்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. தினமும் கொடுப்பாங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு போகணும். ஐடி ப்ரூஃப் எதுவும் தேவை கிடையாது. கேட் நம்பர் 3 உள்ளே நுழைஞ்சோன்னா ரைட் சைடில் கவுண்டர் இருக்கும், அங்கே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போகணும். காலையில் 4:30 மணிலேருந்து இந்த டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டிக்கெட் வாங்கிட்டு 4:30 மணிக்கெலாம் நம்ம போகிறோம் அப்படின்னா பக்கத்துலேயே வெயிட்டிங் ஹால் இருக்கும், அங்கே தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். 5 மணிலேருந்து தான் தரிசனத்துக்கு அலோ பண்ணுறாங்க. ஸோ 5 to 6 இந்த சஹஸ்ர நாமார்ச்சன சேவாக்குண்டான தரிசனத்துக்கு அலோ பண்ணுவாங்க. தாயாரோட திருநாமங்கள் சொல்லி அர்ச்சனை செய்வாங்க. அதுதான் சஹஸ்ர நாமார்ச்சனா இல்லைனா அர்ச்சனான்னு சொல்லுவாங்க. 5 to almost 6:30 இந்த சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. 6:30 அப்புறம் அவ்வளோதான், ஏன்னா நெய்வேத்தியம் நடக்குவாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் தரிசனத்துக்கு போகணுன்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா 100 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு இந்த சஹஸ்ர நாமார்ச்சன சேவாவில் பார்க்கலாம். சுப்பிரபாதம் சேவா முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க அவங்கள. அதுக்கப்புறம் பின்னாடியே இந்த சஹஸ்ர நாமார்ச்சன சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸையும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ கோயில் உள்ளே என்டர் ஆனோன்னு மொபைல் அலோடு கிடையாது. ட்ரெஸ் கோட் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது, பட் வேஷ்டி மஸ்ட்டு ஜென்ஸுக்கு. லேடிஸாக இருந்தால் சுடிதார் போட்டிருக்கலாம், துப்பட்டா மஸ்ட், சாரி கட்டியிருக்கலாம். உள்ளே நுழைஞ்சோன்னே 50 ரூபாய் க்யூ இருக்கும். அதன் வழியாக தான் இந்த சஹஸ்ர நாமார்ச்சன சேவை டிக்கெட் ஹோல்டர்ஸை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ சுற்றி பின்னாடி வழியாக வந்து நம்ம தாயாரை பார்க்கறதுக்கு உள்ளே போகணும். அப்போது நமக்கு முன்னாடி சுப்பிரபாதம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் போய் தாயாரை பார்ப்பாங்க. எது வரைக்கும் நம்மளை இந்த டிக்கெட்டில் தாயாரை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, அர்த்த மண்டபம் சொல்லுவாங்க. கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம், விஸ்வக்ஷேன ஸ்ரீ ராமானுஜர்லாம் இருப்பாங்க அந்த மண்டபத்தில். நம்ம அப்படியே தாயாரை பார்த்துட்டு வந்துடணும் வெளியில். அர்ச்சனா அங்கே அர்ச்சகர் உட்காந்து சொல்லிட்டு தான் இருப்பார். நம்மளை நிற்க வச்செல்லாம் அர்ச்சனைலாம் செய்ய மாட்டாங்க. ஜஸ்ட் நம்ம கிட்ட போய் தாயாரை பார்த்துட்டு ஆரத்தி வாங்கிட்டு வந்துடணும் வெளியில். ஸோ 5 மணிக்கு நீங்கள் என்ட்ராறீங்கன்னா 50 ரூபா க்யூ வழியாக போய் இந்த சஹஸ்ர நாமார்ச்சன சேவாவில் தாயாரை கிட்ட பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்தோன்னா சுந்தரராஜ பெருமாள் சன்னதி, பலராமகிருஷ்ணர் சன்னதியெலாம் ஓப்பனில் இருக்கும். அவங்களையும் கூப்பிட்டுட்டு கல்கண்டு பிரசாதம் கொடுப்பாங்க இந்த சேவாக்கு. அதை வாங்கிட்டு 1:30 மணிக்குள்ளார நம்ம வெளியில் வந்துடலாம். 5 மணிலேருந்து 6:30 சஹஸ்ர நாமார்ச்சன சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் போகிறப்ப சுப்பிரபாதம் சேவா முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சஹஸ்ர நாமார்ச்சன சேவாவில் தாயாரை கிட்ட பார்க்கலாம். நீங்கள் போகிறப்ப சுப்பிரபாதம் சேவாவே இருக்குது, சஹஸ்ர நாமார்ச்சன சேவாவும் இருக்குது அப்படின்னா சுப்பிரபாதம் சேவா வாங்கிக்கோங்க. ஏன்னா சுப்பிரபாதம் சேவா 50 ரூபாய், இந்த சஹஸ்ர நாமார்ச்சன 100 ரூபாய். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. தரிசனம் பொறுத்த மட்டும் அர்த்த மண்டபத்தில் நம்ம கிட்ட தான் தாயாரை பார்ப்போம். சுப்பிரபாதம் சேவா 50 டிக்கெட் தான் கொடுக்கறதுனால நம்ம போகிறப்ப அந்த டிக்கெட் முடிஞ்சிருச்சுன்னா இந்த சஹஸ்ர நாமார்ச்சன சேவா டிக்கெட் வாங்கிக்கலாம். 100 ரூபாய் ஒருத்தருக்கு, பொறுமையாகவே போகலாம். அடித்து பிடிச்சி முன்னாடி போயெல்லாம் நிற்கணுன்ட்டுலாம் கிடையாது. எப்படி போனாலும் தரிசனம் ஒரே மாதிரி தான் எல்லாத்துக்குமே, நம்மளை உட்காரெல்லாம் விட மாட்டாங்க. ஜஸ்ட்டு நம்ம அர்த்த மண்டபம் வரைக்கும் போய் தாயாரை கிட்ட பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்துடணும். இந்த டிக்கெட்டுக்கு 100 ரூபாய் ஒரு டிக்கெட். இதுக்குன்ற லட்டு எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த டிக்கெட்டை காமிச்சு நமக்கு லட்டு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ணி லட்டு வாங்கிக்கலாம். பட் இந்த 100 ரூபாய் டிக்கெட்டுக்குன்னு தனியாக லட்டு பிரசாதம் கிடையாது, கல்கண்டு பிரசாதம் கோயில் உள்ளே கொடுக்கறது மட்டும்தான். இந்த சுப்பிரபாதம் சேவா தரிசனமும் சஹஸ்ர நாமார்ச்சன சேவா தரிசனமும் ஆல்மோஸ்ட் டெய்லியுமே உண்டு. ஸோ 4:45 சுப்பிரபாதம் சொல்கிறாங்க, 5:45 சஹஸ்ர நாமார்ச்சன சேவா செய்கிறாங்க, 6:45 தினமுமே நெய்வேத்தியம். ஸோ அந்த டைமில் எந்த தரிசனத்துக்கும் அலோ கிடையாது. சனி ஞாயிறு திங்களில் மட்டும் 7 மணிலேருந்தே பொது தரிசனம் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா 7 மணிலேருந்து எந்த ஸ்பெஷல் சேவாஸும் கிடையாது. செவ்வாய்க்கிழமை 7 to 7:30 அஷ்டத்தில் பாத பத்மாராதனை இருக்கிறதுனால 7:30 மணிலேருந்து பொது தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. புதன்கிழமை 7 to 8:30 அஷ்டோத்தர சத கலசாபிஷேகம் சேவா இருக்கிறதுனால 8:30 பொது தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. வியாழக்கிழமை திருப்பாவாடை சேவா 7 to 7:30 இருக்கிறதுனால
7:30 8:00 பொது தரிசனத்துக்கு அலோ பண்ண. வெள்ளிக்கிழமை அபிஷேகம் இருக்கிறதுனால 9:00 தான் பொது தரிசனத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சனிக்கிழமை 7:00 to 7:30 புஷ்பாஞ்சலி சேவா இருக்கும். ஸோ அன்னைக்கு 7:30 பொது தரிசனத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபுல் டே கோயில் ஓப்பனில் தான் இருக்கும். நடுவில் விஐபி பிரேக் தர்ஷன் சொல்லிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் போல் தரிசனத்துக்கு மட்டும் ஸ்டாப் பண்ணுவாங்க. காலையிலையும் சாயந்தரமும் நைட் நடை சாத்துகிற நேரம் டெய்லியுமே 9:00 போல் நடை சாத்துறாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் 9:30 வரைக்கும் கோயில் உண்டு. அதுக்கப்புறமா ஏகாந்த சேவா உண்டு. குங்குமார்ச்சனா சேவா பற்றின டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க, தினமும் இந்த டிக்கெட் கொடுக்குறாங்க. மத்தியானம் 3 to 4 மட்டும்தான் இந்த சேவா நடக்கும். இவ்வளோதான் கிடையாது, அந்த டைம்குள்ளார 3 to 4 நம்ம எவ்வளோ பேர் போகிறோமோ அவ்வளோ பேருக்கும் அந்த சேவா டிக்கெட் கொடுப்பாங்க. அர்த்த மண்டபத்தில் உட்காந்து நம்ம குங்குமார்ச்சனா சேவா பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்லாட் சர்வதர்ஷன் டோக்கன் இன்றைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கனும் காலையில் கொடுத்துட்ருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் இன்றைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்துட்ருந்தாங்க. இன்றைக்கு ஆணிவார ஆஸ்தானம் காலையில் ஆஸ்தானம் முடிஞ்சிருச்சு. சாயந்தரம் புஷ்ப பல்லக்கு இருக்கு. திருமலையில் இருந்தீங்கன்னா மடவீதியில் நம்ம பார்க்கலாம், இல்லைன்னா எஸ்பிசி சேனல்லையும் லைவாக இதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நாளை காலையில் 10:00 அக்டோபர் மாதத்துக்குண்டான லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. திருப்பதி மூலவர் பெருமாளை கிட்ட போய் பார்க்கறதுக்குண்டான தரிசன டிக்கெட்டை குலுக்கல் முறையில் தேர்ந்திருப்பாங்க. அதற்குண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. 2 ஓப்பனில் இருக்கும். 20 காலையில் 10:00 இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஆதார் அவசியம், அவசர அவசரமாக பண்ணணுன்ட்டில் 2 டைம் இருக்கிறதுனால பொறுமையாக நம்ம தப்பு இல்லாமல் பண்ணிக்கலாம். 20 ஒரு 12:00 போல் லைவாக லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம செலக்ட் ஆயிருந்தால் நமக்கு இமெயில் எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. ஜென்ரலாக யார் யார் எந்தெந்த சேவையில் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றின லிஸ்ட்டும் டிடிடி வெப்சைட்லையும் அப்டேட் பண்ணாங்க ஒரு 12:30 போல். இல்லைனாலும் நம்ம லாகின் பண்ணி புக்கிங் ஹிஸ்ட்ரியில் சேவை எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணால் அங்கே நம்மளோட ரிசல்ட் இருக்கும், செலக்டட் நாட் செலக்டட்னு சொல்லிட்டு. இது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் புது போர்ட்டலில். உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்ட கமெண்ட் செஷனில் கேளுங்க. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செஷனில் கேளுங்க. டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் சஹஸ்ர நாம அர்ச்சனா சேவா இல்லைன்னா அர்ச்சனா சேவான்னு சொல்லுவாங்க, இந்த சேவா டிக்கெட் பற்றின டீட்டெயில்ஸ் போய் சேரும். தேங்க்யூ.